உபேர் கால் டாக்ஸியில் இளம்பெண் கற்பழிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சட்ட நடவடிக்கை குறித்து லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் தன் வீட்டுக்கு உபேர் கால் டாக்ஸியில் சென்ற 25 வயது இளம்பெண் ஓட்டுநரால் கற்பழிக்கப்பட்டார். அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் ஓட்டுநர் சிவ்குமார் யாதவை டெல்லி போலீசார் கைது செய்தனர். டெல்லி மெஹ்ரவ்லி பகுதியில் ஏற்கனவே ஒரு பெண்ணை கற்பழித்ததாக 2011 சிவ்குமார் கைது செய்யப்பட்டு 9 மாத காலம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. செவ்வாயன்று திஸ் ஹசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சிவ்குமாரை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்க அறிக்கை அளித்தார். முன்னதாக ஆம் ஆத்மி கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டு முன் காலை 7 மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்திய சிறிது நேரத்தில் ராஜ்நாத் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரசின் மாணவ அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராட்டங்கள் வெடித்து கிளம்பியதை அடுத்து உபேர் கால் டாக்ஸி சேவைக்கு டெல்லி போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது.